கொடிடா பறக்கும். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான நண்பர்கள் பலவே நம்மகிட்ட கேட்கக்கூடியது, சில்லறை வியாபாரத்துக்கு இப்போ தான் புதுசாக பண்ணுற டைங்களில் வந்து எந்த மாதிரியான பூட்டுறங்கள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கான விளக்கங்களையும் பார்க்கலாம். மேலும் வந்து 27/10/2021 இன்றைய வடுகுபட்டி பூண்டுமாதத்தோட இன்றைய விளவாசி நிலவரங்கள் என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வந்து பக்கத்தில் தெரிகிற அந்த பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் வந்து வடுகுபட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களையும் வந்து நீங்கள் வந்து டெய்லி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வடுகுபட்டி பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி, இல்லை பூண்டு வியாபாரத்தை பற்றினாலும் சரி, ஏற்படக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் எதுனாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களை வந்து குடும்பமான உரைகள் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம். மேலும் வந்து இந்த வடுகுபட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களுக்கு வந்து உங்களுக்கு பூண்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 888-36-00-637, அதாவது 888-36-00-637 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகள் தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து பூண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. குறைந்தபட்ச ஆர்டர் வந்து ஒரு பேக், ஒரு பேக்குன்றப்போ வந்து உங்களுக்கு வந்து 40 கிலோ பேக்கிங்கில் வரும், 50 கிலோ பேக்கிங்கில் வரும். இதே வந்து ஹிமாச்சல் பூண்டுன்றப்போ வந்து உங்களுக்கு 30 கிலோ பேக்கிங்கில் வரும். சரி வாங்க நண்பர்களே, இன்றைய டாபிக்குள்ளே போகலாம். இப்போ வந்துங்க, இப்போ தான் நம்ம புதுசாக வந்து பூண்டு வியாபாரம் பண்ணுறோம்னா எடுத்தோடனே வந்து விலை கம்மியான ஐட்டங்களாக வந்து பார்த்து வாங்கினோம்னா சில நேரங்கள் அந்த ஐட்டங்கள் வந்து மூவிங் இல்லாமல் நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியாது. இதே வந்து நல்ல ஹை குவாலிட்டி, நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டை வந்து நம்ம வாங்கினாலும் நமக்கு வந்து அந்த விலைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து அதையும் வந்து நம்மளால் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து புதுசாக பண்ணுறப்ப வந்து ஆரம்பத்தில் வந்து மீடியமான சைஸ், அதாவது எப்படி சொன்னால் ரொம்பையும் பொடியும் இல்லாமல் ரொம்பையும் பெருவட்டமும் இல்லாமல் நடுத்தரமான ஒரு மீடியமான சைஸில், அதை வந்து டபுள்யூ சைஸில் வந்து நீங்கள் பூண்டை வாங்கி சேல்ஸ் பண்ணலாங்க. ரெண்டாவது வந்து விலையும் வந்து நார்மலான ரேட்டுன்றப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் அளவாக, இப்போ வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா ஒரு 300 கிலோ நம்ம வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு 100 கிலோ பூண்டை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அந்த மீடியம் சைஸில் வந்து டபுள்யூ சைஸில் வந்து ஒரு 100 கிலோ பூண்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி லைனுக்குள்ளே கொண்டு நம்ம வந்து சேல்ஸு கொண்டு போகிறப்போ தான் வந்து மக்கள், அதாவது வந்து நம்மளுடைய கஸ்டமர்கள் வந்து நம்மகிட்ட எந்த மாதிரியான ரகங்களை எதிர்பார்க்குறாங்க, எந்த மாதிரி விலைகளை எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஒரு சில ஐடியாக்கள் வரும். அந்த ஒரு சில ஐடியாக்களை வச்சு நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வந்து நம்மளுடைய கஸ்டமர்கள் எந்த மாதிரி பூண்டுகளை வந்து நம்மகிட்ட கேட்குறாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பூண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. சரி வாங்க, இன்றைய நிலவரங்கள் என்னன்றதை பார்த்துடலாம். அதாவது இன்றைக்கி 27/10/2021 வடுகுபட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்கள். கொடைக்கானல் மலை பூண்டுலங்க புகைச்சரக்கு வந்து இருக்கிறதுல வந்து நல்ல பெருவட்டை ஐட்டம் வந்து 220 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 350 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குங்க. நடப்பு சைஸ் எடுத்திங்கன்னா 150 லிருந்து 220 ரூபா முடியவும், பொடிப்பூடு வந்து 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 120 ரூபா முடியவும் சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. மேலும் வந்து இதில் வரக்கூடிய இந்த ஒருதலை பூடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 300 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 450 ரூபா முடிய வந்து பூண்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி விலைவாசி நிலவரங்கள் போகுதுங்க. அடுத்து வந்து ஊட்டி சீட் ரக பூடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த ரக பூடுகள் இப்போ வர்றது எல்லாமே பச்சை பூடுகள் தாங்க வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பூடுகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 30 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 150 ரூபா முடிய வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து சீட்ஸ் ரக பூடுகளோட விலைவாசி நிலவரங்களை பார்க்கலாம். இந்த சீட்ஸ் ரக பொருட்கள் வந்து இப்போ வந்து சீசன் கிடையாதுங்க, சீசன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. இப்போ சேல்ஸ் வரக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய ஓல்டு ஸ்டாக் தான் வந்துக்கிட்டு இருக்கு. பழைய ஓல்டு ஸ்டாக்னால வந்து பூடுகள் வந்து டேமேஜில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ரக பொருட்கள் வந்து கொஞ்சம் வாங்குறப்ப கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கிறது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. இதோட விலைவாசி நிலவரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை இருக்கிறது வந்து நல்ல பெருவட்டு சைஸ் ஆனால் 4A சைஸ் வந்து 110 லிருந்து அதிகபட்சமாக 130 ரூபா அப்படியே போகுதுங்க. இதில் வந்து AAA சைஸ் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து 90 ரூபாலேருந்து 110 ரூபா முடியவும், WA சைஸ் வந்து 70 ரூபாலேருந்து 90 ரூபா முடியவும், சிங்கிள் A சைஸ் வந்து 45 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 70 ரூபா முடியவும் சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. மேலும் இதில் வரக்கூடிய ஃபுட் ரங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 35 ரூபாலேருந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குங்க. மேலும் இதில் வரக்கூடிய உதிரி இதழ் பொடுகள், அதை வந்து க்ளீன் பண்ணால் உதிரி இதழ் பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 100 ரூபா முடிய வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து சாதா போடோட விளைவாசினவங்களை பார்க்கலாம். சாதா போடு, தரப்போடு, நாட்டுப்போடு, ஜாம்னர் போடு, இவை எல்லாமே ஒரே ரகங்கள் தாங்க. இதோட விளைவாசினவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சீல் பேக் வந்து 40 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 90 ரூபா முடிய வந்து கொடுத்து
கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லையே வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 25 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 50 ரூபாய்க்கும், இல்லை வரக்கூடிய உதிரி இதழ் பொடுகள் க்ளீன் பண்ண உதிரி இதழ் பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 50 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 75 ரூபா அப்படியே வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இல்லை வந்து கிரேடிங் ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிள் ஏசிஸ் வந்து 55 ரூபாய்க்கும், WSS வந்து 65 ரூபா முடியவும், SSS வந்து உங்களுக்கு வந்து 85 ரூபா முடியவும், 4SS வந்து இருக்குதுலேயே வந்து நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டி வந்து 110 ரூபா முடியவும் போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து ஹிமாச்சல் ரக பொடுகளோட விளையாட்டு பார்க்கலாம். ஹிமாச்சல் ரக பொடுகளுங்க உங்களுக்கு வந்து சீல் பேக் வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 140 ரூபா அப்படியே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வரக்கூடிய ஃபுட் ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 130 ரூபா அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை வந்து கிரேடிங் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிள் ஏசைஸ் வந்து 100 ரூபாலேருந்து 110 ரூபாக்கும், WSS வந்து 120 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 130 ரூபாக்கும், SSS வந்து 130 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 145 ரூபாக்கும், 4SS வந்து உங்களுக்கு வந்து 145 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 165 ரூபா அப்படியே வந்து விளையாட்டு நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொடுகள் க்ளீன் பண்ண உதிரி இதழ் பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 110 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 130 ரூபா அப்படியே வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. மேலும் இதில் வரக்கூடிய ஒருதலை பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 150 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 200 ரூபா அப்படியே வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து இன்றைய வடகுடி பணமாற்றோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள். இந்த நிலவரங்களுக்கு உங்களுக்கு பூண்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 888-36-00-637, அதாவது 888-36-00-637 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகள் தந்தளவுக்கு நீங்கள் வந்து கூட வந்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மேலும் வந்து இன்னும் வந்து நல்ல பயனுள்ள தகவல்களுடன் இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான வீடியோ குவாலிட்டியில் வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.